ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் மாற்று திட்டத்தை மேற்கொள்ள அரசாங்கம் தயார். பிரபலங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையே எந்த பாகுபாடும் இல்லை. தேசிய போலீஸ் படை தலைவர் திட்டவட்டம். தொழில் திறன் கல்வியை முடித்த மாணவர்களுக்கு 98 விழுக்காடு வரை வேலை வாய்ப்பு. அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டால் மாற்று திட்டத்தை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளது. இங்கிலாந்தில் அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான மருந்தக தரவுகளை துல்லியமாக ஆராய உள்நாட்டு வல்லுநர்கள் குழு வரும் செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடத்தவுள்ளது. அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியின் அண்மைய நிலவரங்களை உள்நாட்டு வல்லுநர்கள் அணுக்கமாக கண்காணித்து வருகின்றனர். அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு இரத்த உறைவு ஏற்பட்டிருப்பதாக இங்கிலாந்தின் மருந்தக ஒழுங்குமுறை பிரிவு வெளியிட்ட தகவலையும் தமது தரப்பு அறிந்திருப்பதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மருந்தக தரவுகளை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே எந்தவொரு தகவலும் வெளியிடப்படும் என்றார் அவர். அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை செலுத்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்கும் கட்டாயம் ஏற்பட்டால் வேறொரு மாற்று திட்டம் மேற்கொள்ளப்படும் என தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பு அமைச்சருமான கைரி விவரித்தார். இதனிடையே தென் ஆப்பிரிக்காவில் பரவிய அணுமாற்றம் கண்ட வைரஸ் உட்பட இதர புதிய வகை கோவிட்-19 வைரஸை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக கைரி கூறினார். அதற்காக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு சில தடுப்பூசிகளின் ஆக்கத்தன்மை குறித்த தரவுகளை மதிப்பிட்டு வருவதாக அவர் சொன்னார். அதுபோன்ற அதிவேகமாக பரவக்கூடிய வைரஸ் உகந்த தடுப்பூசிகளை வாங்கும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைக்கு வித்திட்டுள்ளதாக அவர் விளக்கினார். ஃபைசர், நோவாவெக்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன் உள்ளிட்ட தடுப்பூசிகள் அந்த புதிய வகை வைரஸுக்கு எதிராக ஆக்கத்தன்மையை வெளிப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் எதிர்காலத்தில் மாறுபட்ட வகையிலான வைரஸ் பரவுவதற்கான சாத்தியம் உள்ளதையும் அவர் மறுக்கவில்லை. அதுபோன்ற சூழலை தமது அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருவதாக கைரி தெரிவித்தார். கோவிட்-19 தேசிய நோய் எதிர்ப்பு திட்டத்தில் பதிந்து கொண்டோரின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான காரணத்தை சுகாதார அமைச்சு ஆராய்கிறது. 2,67,00,000 மலேசியர்களில் 76,00,000 பேர் மட்டுமே மை சுஜாத்ரா செயலி வாயிலாக அத்திட்டத்தில் பதிந்து கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் அவ்வெண்ணிக்கை 30 விழுக்காட்டை பிரதிபலிக்கிறது என்றார் அவர். அவ்வெண்ணிக்கையில் சுகாதார அமைச்சு அதிருப்தி கொண்டுள்ளது. கோவிட்-19 தேசிய நோய் எதிர்ப்பு இயக்கத்தில் குறைபாடுகள் நிலவுகிறதா அல்லது அதில் பதிந்து கொள்ளும் வழிமுறைகளை மக்கள் அறிந்திருக்காமல் உள்ளனரா என்பது ஆராயப்படும். இந்நிலை தொடர்ந்தால் அந்த இலக்கை அடைய முடியாமல் போகலாம் என அவர் அச்சம் தெரிவித்தார். அந்த இலக்கு எட்டப்படவில்லை என்றால் மக்களுக்கு தடுப்பூசியை நேரடி செலுத்தும் நடவடிக்கை பேரளவில் மேற்கொள்ளப்படலாம் என அவர் கோடி காட்டினார். இவ்வேளையில் மை சுஜாத்ரா செயலியை தவிர்த்து மக்கள் நேரடியாக பதிந்து கொள்வதற்கான மாற்று வழிகளும் ஆராயப்படும். தேசிய நோய் எதிர்ப்பு திட்டத்தின் முதற்கட்ட தடுப்பூசி இயக்கத்தில் நேற்று வரை 279,023 பேர் இரு டோஸ் மருந்தளவு தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக்கொண்டனர். அதே காலகட்டத்தில் 508,481 பேருக்கு முதல் தொகுதி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார்.
இதுவரையில் நாட்டில் மொத்தம் 787,504 பேர் கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருப்பதாக டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா கூறினார். அவ்வெண்ணிக்கையில் மிக அதிகமாக ஸ்லாங்கூரில் 71,403 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சரவாக்கில் 52,157 பேர், பேராக்கில் 50,334 பேர், சபாவில் 46,459 பேர், கொலலும்பூரில் 44,925 பேர் தடுப்பூசி பெற்றுக்கொண்டனர். இதற்கிடையில் நாட்டில் இதுவரையில் 78,8,785 பேர் அல்லது 32.2% விழுக்காட்டினர் தேசிய நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் தடுப்பூசிக்காக பதிந்து கொண்டுள்ளனர். இம்மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முதியவர்கள், கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், உடற்பேறு குறைந்தவர்கள் என 94,00,000 பேரை உட்படுத்தி இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டம் மேற்கொள்ளப்படும். நாட்டில் இன்று 1,270 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து மீண்டனர். அதேவேளை 1,349 பேருக்கு புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று இருவர் அக்கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 7 பேர் வெளிநாடுகளில் இருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். மிக அதிகமான தினசரி தொற்றுகளை பதிவு செய்த மாநிலமாக சரவாக் உள்ளது. அங்கு 419 பேருக்கு தொற்று பீடித்துள்ளது. இவ்வேளையில் 186 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை 94 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மலேசியா, புரூனை ஆகியவற்றின் தலைவர்களுக்கு இடையிலான 23rd சந்திப்பு கூட்டத்தை முன்னிட்டு பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் இன்று புரூனை பண்டார் ஸ்ரீ பகவானுக்கு தமது அலுவல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். புரூனை சுல்தான் ஹசன் அல் போல்கியாவின் அழைப்பை ஏற்று பிரதமர் தம்பதியர் அந்நாட்டுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பிரதமரும் அவரின் துணைவியார் புவான் ஸ்ரீ நொராய்னி அப்துல் ரஹ்மானும் மாலை மணி 3:55 புரூனை அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தனர். புரூனை பட்டத்து இளவரசரும் பிரதமர் துறையின் மூத்த அமைச்சருமான அல் முத்தாடி பில்லா, வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடின் ஹுசேன் ஆகியோர் உட்பட மேலும் சில பிரமுகர்கள் பிரதமர் தம்பதியரை வரவேற்றனர். மலேசியா புரூனை தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு கூட்டத்தின் வழி தான்ஸ்ரீ முஹிடினும் புரூனை சுல்தானும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது இதுவே முதல் முறை. இரு நாடுகளும் பயனுறும் வகையில் அவற்றுக்கு இடையிலான இரு வழி விவகாரங்கள், வட்டார அனைத்துலக விவகாரங்கள் பற்றி கலந்துரையாட இந்த 23rd சந்திப்பு கூட்டம் மிகவும் உயரிய தளமாக கருதப்படுகிறது. சிறப்பு அரச தந்திர உறவு, கோவிட்-19 தொற்றுக்கு பிந்தைய ஒத்துழைப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தும். அதே சமயம் அவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அவ்விரு தலைவர்களும் மதிப்பிடுவர். அத்துடன் அந்த சந்திப்பின் போது பேரிடர் நிர்வாகம் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கையிலும் பெட்ரோநாசுக்கும் புரூனையின் தேசிய எண்ணெய் எரிவாயு செயலவைக்கும் இடையிலான ஒப்பந்தத்திலும் அவர்கள் கையெழுத்திடவிருக்கின்றனர். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் உறுப்பு கட்சிகளிடையே தொடர்ந்து வலுவான ஒத்துழைப்பை மேம்படுத்த பர்சாத்து கட்சி கடப்பாடு கொண்டுள்ளது. பாஸ், சபாவின் ஸ்டார் மற்றும் SAPP, கராக்கான் ஆகியவை PN கூட்டணியில் இணைந்திருக்கும் கட்சிகளாகும். பங்காளி கட்சிகளுக்கு உதவ பர்சாத்து என்றுமே தயாராக உள்ளது என கட்சியின் தலைமை செயலாளர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் கூறியுள்ளார். பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசினின் தலைமைத்துவத்துக்கு வற்றாத ஆதரவை வழங்கி வரும் சரவாக்கின் GPS கட்சிக்கு உதவிக்கரம் நீட்டவும் பர்சாத்து தயாராக உள்ளது. குறிப்பாக எதிர்வரும் சரவா மாநில சட்டமன்ற தேர்தலின் போது அரசியல் பங்காளி கட்சியான GPSக்கு பர்சாத்து நிச்சயம் உதவும் என டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளையில் பர்சாத்து பாஸ் கூட்டணியின் மத்திய நிலை செயற்குழுவில் உறுப்பியம் பெறுவதற்காக பர்சாத்து கட்சி தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையின் கீழ் 12 பிரதிநிதிகளை நியமித்துள்ளது. 15th பொது தேர்தலை எதிர்கொள்ள இரு கட்சிகளுக்கும் பொதுவான வியூகங்கள் அந்த செயற்குழு கூட்டங்களில் விவாதிக்கப்படும்.
இதனிடையே 18 வயதில் வாக்களிக்கும் தகுதி தொடர்பான 2019 ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட அரசியலமைப்பு சட்ட மசோதாவை அமலுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும்படி பர்சாத்து கட்சி தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டுள்ளது. இளையோரின் அரசியல் ஈடுபாட்டையும் அவர்களது பங்களிப்பையும் அங்கீகரிக்கும் ஒரு நடவடிக்கையாக அது அமையும் என டத்து ஸ்ரீ ஹம்சா சைனுடீன் தெரிவித்தார். பர்சாத்து கட்சியின் உச்சமன்ற தலைமைத்துவம் இளைஞர்கள் சமூக நடவடிக்கைகளிலும் அரசியலிலும் துடிப்புடன் ஈடுபடுவதை அங்கீகரித்து வருகிறது. நேற்று தன்ஸ்ரீ முஹிடீன் யாசின் தலைமையின் கீழ் நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற தலைமைத்துவ கூட்டத்துக்கு பிறகு கட்சியின் நிலைப்பாட்டை பர்சாத்து இன்று அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. 2024 காலாண்டில் தொழிலாளர் சந்தையின் அடைவு நிலை மிதமான வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக மனிதவள அமைச்சு தெரிவித்தது. ஒரு சில மாநிலங்களில் நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டதால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருந்த காலகட்டத்திலும் அம்மாநிலங்களின் பங்களிப்பின் மூலம் அந்த வளர்ச்சியை பதிவு செய்ய முடிந்ததாக மனிதவள அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2024 காலாண்டில் தனியார் துறை தொழிலாளர்கள் மத்தியில் வேலை இழப்பு விகிதம் சற்று குறைந்திருந்தது. அதே சமயம் தொழில்முறை, நிர்வாகம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின் விகிதம் அதிகரித்திருந்தது. இருப்பினும் 2019 காலாண்டில்தான் மாத சம்பளம் பெறும் பிரிவைச் சேர்ந்த தொழில்கள் 1.1 விழுக்காட்டிலிருந்து 7.5 விழுக்காட்டுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது. 2019 நாட்டின் மொத்த ஆட்பள எண்ணிக்கையில் ஏறக்குறைய 77 விழுக்காடு மாத சம்பளம் பெறும் தொழிலாளர்கள் ஆவர். மாத சம்பளத்திற்கு இல்லாமல் தினக்கூலி போன்ற வகையில் வருமானம் ஈட்டும் தொழிலாளர் பலர் அக்காலகட்டத்தில் பெருமளவில் வேலையை இழந்துள்ளனர். அதுவே மலேசியாவில் வேலையில்லா திண்டாட்ட அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. காலேஜ், கம்யூனிட்டி, சமூக கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிவெட் நுட்ப தொழில்திறன் கல்வியை முடித்த மாணவர்களுக்கு வேலை சந்தையில் அதிக வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அக்கல்லூரிகளில் பயிற்சியை முடித்த மாணவர்களுக்கு 98 விழுக்காட்டுக்கும் அதிகமாக வேலைவாய்ப்பு கிட்டுவதாக உயர்கல்வி துணை அமைச்சர் டத்து டாக்டர் மன்சூர் ஒத்மான் தெரிவித்தார். தொழில்திறன் பயிற்சியை முடித்த மாணவர்கள் எளிதில் வேலை பெறுவதுடன் முதலாளிகள் மற்றும் தொழில்துறைகளின் தேர்வாகவும் விளங்குகின்றனர். அதோடு பல்கலைக்கழகங்களில் மேற்கல்வியை தொடரவும் அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என டத்து டாக்டர் மன்சூர் ஒத்மான் கூறினார். டிப்ளமா முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய காலேஜ், கம்யூனிட்டி, பாலிடெக்னிக் ஆகிய கல்லூரிகளில் தற்கால தேவைக்கு ஏற்ற தரமான பாடத்திட்டங்கள் கற்பிக்கப்படுகின்றன. நுட்ப தொழில்திறன் பயிற்சி மதிப்பூட்டும் வகையில் அதன் பாடத்திட்டங்களை உயர்கல்வி அமைச்சு அவ்வப்போது கண்காணித்து வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் வேலை இழந்தவர்கள், இல்லத்தரசிகள் ஆகியோர் காலேஜ், கம்யூனிட்டி கல்லூரி வழங்கும் PSH ஆயுட்கால கல்வி திட்டத்தில் பதிந்து கொள்ளும்படி டாக்டர் மன்சூர் ஒத்மான் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் அதன் வழி வருமானம் ஈட்ட முடியும் என்றார் அவர். மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM-இன் சாதனைகளை தொடர அதனை விளம்பரப்படுத்தும் பணிகளும் முயற்சிகளும் பன்மடங்கு அதிகரிக்கப்படும். RTM இசைக்குழு உட்பட தேசிய ஒலிபரப்பு நிலையத்தை அனைத்துலக அரங்கில் மிளிரச் செய்ய அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்து சைஃபுடீன் அப்துல்லா தெரிவித்தார். RTM-இன் வளர்ச்சியை உந்த செய்வதற்கான உருமாற்ற திட்டம் துரிதமுடன் மேற்கொள்ளப்படுவது உறுதி செய்யப்படும். குறிப்பாக புதிதாக அறிமுகம் கண்டுள்ள RTM-இன் விளையாட்டு அலைவரிசைக்கு மக்களிடம் இருந்து அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் டத்து சைஃபுடீன் கூறினார். அத்துடன் RTM இசைக்குழுவின் படைப்பு அனைத்துலக நிலையிலும் மேம்படுத்தப்படும் என்றார் அவர். RTM அங்காசபுரியில் உள்ள ஆடிட்டோரியம் பிரடான அரங்கில் கான்சர்ட் கித்த RTM கமிலாங் ஸ்லமன்ய எனும் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். RTM-இன் பவள விழாவையும் RTM இசைக்குழுவின் வைர விழாவையும் முன்னிட்டு அந்த இசை நிகழ்ச்சி TV2-இல் 75 நிமிடங்களுக்கு இடைவிடாது ஒளிபரப்பப்பட்டது. பஹாங் குவாந்தான் தாமான் குருவில் இம்மாதம் 9ஆம் தேதி முடிவடையவிருந்த கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு முன்கூட்டியே மீட்டுக் கொள்ளப்படுகிறது.
அப்பகுதியில் விதிக்கப்பட்டிருந்த கடுமையாக்கப்பட்ட உத்தரவு நாளையுடன் முடிவடைவதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். இவ்வேளையில் சபா கனிங்காவில் நாளை தொடங்கி 14 நாள்களுக்கு நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. அம்மாவட்டத்தில் சில தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் அங்கு 1138 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை அடுத்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பிரமுகர்களுக்கும் சாதாரண பொதுமக்களுக்கும் இடையே எந்த பாகுபாடும் கிடையாது. எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை மீறுவோருக்கு எதிராக அபராதம் விதிப்பதில் பொதுமக்கள் பிரமுகர்கள் என பாகுபாடு காட்டப்படுவதாக கூறப்படுவதை தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் மறுத்தார். எஸ்ஓபி விதிகளை மீறும் பொதுமக்கள் போலீசாரிடம் பிடிபட்டதும் அவர்களுக்கு அபராதம் வழங்கப்படுகிறது. ஆனால் பிரமுகர்களின் படங்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்த பின்னர்தான் அவர்கள் செய்த தவறு அம்பலமாவதாக தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் குறிப்பிட்டார். அண்மையில் நடிகையும் தொழில் முனைவருமான நிலோஃபா ஹாரிஸ் இஸ்மாயில் தம்பதியரின் திருமணத்தின் போது எஸ்ஓபி விதிகள் மீறப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பில் அவர் விளக்கமளித்தார். இவ்வேளையில் தேசிய போலீஸ் படையில் நிலவும் ஆரோக்கியமற்ற வேலை அம்சங்களை துடைத்துள்ளிக்கும் முயற்சிகள் தொடரப்படும் என தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் உறுதியளித்தார். போலீஸ்காரர்கள் உயர் நெறிகளுடன் சேவையாற்றுவது அவசியம். எனவே இந்நடவடிக்கையை தமக்கு அடுத்து வரும் தேசிய போலீஸ் படை தலைவர்களும் தொடர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். போலீஸ் படையின் ஆற்றலை இன்னும் பலப்படுத்தும் வகையில் K9 மோப்ப நாய் பிரிவை விரிவுபடுத்த தேசிய போலீஸ் படை திட்டமிட்டுள்ளது. தற்சமயம் K9 பிரிவில் மோப்ப நாய்களை கையாளும் 118 உறுப்பினர்களும் 72 மோப்ப நாய்களும் உள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் தெரிவித்தார். போலீஸ் படைக்காக கூடுதல் மோப்ப நாய்களை பெறும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் கூறினார். லங்காவியில் குற்றப்புலனாய்வு துறையின் D6 தொழில்நுட்ப உதவி பிரிவின் K9 பிரிவை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். லங்காவியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள K9 பிரிவு அத்தீவில் நிகழும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீசுக்கு பெருமளவில் துணை புரியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதோடு அது அத்தீவிற்கு வரும் சுற்றுப்பயணிகளின் நம்பிக்கையையும் அதிகரிக்க செய்யும் என்றார் அவர். லங்காவியில் K9 பிரிவின் கீழ் 5 மோப்ப நாய்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அவற்றில் 4 வெடிப்பொருட்களை கண்டறியவும் எஞ்சிய 1 குற்றச் செயல்களை கண்டறியவும் பயன்படுத்தப்பட உள்ளன. மன்னோரா சுரங்கப்பாதைக்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 265வது கிலோமீட்டரில் விரைவு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. அதில் ஓட்டுநர் உட்பட பயணிகள் 15 பேர் காயமடைந்ததாக மேரு தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் ஷருடி முகமது ஹல்லில் தெரிவித்தார். அதிகாலை மணி 2:22 வாக்கில் தமது அதிகாரிகள் அவ்விபத்து தொடர்பான அவசர அழைப்பை பெற்றதாக ஷஹ்ருடி முகமது ஹலீல் குறிப்பிட்டார். அந்த விபத்தில் 14 வயதிலிருந்து 59 வயதுக்கு உட்பட்ட 12 ஆடவர்களும் 3 பெண்களும் காயமடைந்ததாக அவர் சொன்னார். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட அவர்கள் அனைவருக்கும் மருத்துவ குழுவினர் முதலுதவியை வழங்கினர். பின்னர் அவர்கள் தொடர் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களில் ஈப்போ ராஜபெருமைசூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அரசு மலேசிய போலீஸ் படையினர் மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் இணைந்து தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் மேற்கொண்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி காலை 4:39 மணி வாக்கில் நிறைவடைந்தது. கடாகுலிமிலிருந்து கொலாலம்பூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த பேருந்து விபத்துக்குள்ளானது. மன்னோரா சுரங்கப்பாதை வாயிலாக குன்று பகுதியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது சாலையை விட்டு விரைவு பேருந்து விலகியது. சாலையை விட்டு நழுவி அந்த விரைவு பேருந்து கால்வாயில் தலைகீழாக கவிழ்ந்தது.
இவ்வேளையில் 39 வயதான அந்த விரைவு பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடா அலுஸ்தாரை சேர்ந்த அவர் சம்பவத்தின் போது கண் அயர்ந்ததாக பூர்வாங்க விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது என இப்போ மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் முகமது நூர்டீன் அப்துல்லா தெரிவித்தார். அதனால் விரைவு பேருந்து விபத்துக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கு முன் சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் மீது 19 குற்றப்பதிவுகள் உள்ளதாக சூப்பிரிண்டெண்டன்ட் முகமது குறிப்பிட்டார். அச்சம்பவம் 1987 சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 44 உட்பிரிவு ஒன்றின் கீழ் விசாரிக்கப்படுவதாக அவர் சொன்னார். எதிர்ப்பு திட்டத்தை வெற்றி பெறச் செய்வோம், தடுப்பூசிக்கு பதிந்து கொள்வோம். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.